என்ன பண்ண கும்பிடுறாங்க ஐயே. ஏய் இது புடிங்க ஜி, கழுத காலைய அசிங்கப்படுத்திட்டானே. டேய் எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய் இந்த தெருவில் எவனுமே இல்லையா, யாராவது வந்து வாங்கடா. பட்ட பய படாத பாடுபடுத்தி தான் தூக்கிட்டு போய் வீட்டில் போடு. புரியாத விடுஞ்சிடுச்சா, வீட்டில் போய் விளக்கு கொடுத்து. சின்ன பொண்ணு உங்க தகுதிக்கு இது தகாது. எது இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலயுமே விழுந்தாருங்க. வர்றேன் போங்கடா. உன் கால நான் விழுந்தனா வேணுண்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அரியோடு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இத என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவானே ஒரு கொட்டை பாக்கு, அவங்கிட்ட கொடுத்தனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம், வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு கோயில்ல நானா ஆடினேன்? நீ நீயே சொல்லு, நீ தான் ஆடினேன். ஆனா எனக்கு கிருகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். தெரிஞ்சுகிட்ட வர்றேன். யார் கர்ணம்? கர்ணமும் நான் தாங்க, சகலமும் நான் தாங்க, சகலத்துக்கு நான் தாங்க. என் பேரு சீனா தானா? இந்த ஊரு புது பண்ண, உங்களை பத்தி இவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் சார். மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா எங்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டுக்கோப்பா இருக்காங்க சார். அது நடக்காது. மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மம்பட்டியான் உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உழவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது உண்மை. கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம். இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு மேல ஒரு கண் இருக்கட்டும். எதுக்குடா இவனுக்கெல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யாரு கொடுக்கணும்? நீங்கதான் கொடுக்கணும்ல. ஆமாப்பா, தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம்.
நான் சொன்னேன், அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னரே. ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அலந்திரு. சரிங்க, அழுத்தி சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்து வந்துட போறா. மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை. அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியத பாத்துருப்பான்ல, அவத்து குடுற. என்ன என்ன இவன் பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்ச? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க, நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் என்னைக்கு உங்களுக்கு கூலி. அடிக்க வச்சிருக்கு. வெளியே போயிருங்க. ஒரு நல்ல சொன்னா புரியாத, ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒண்ணு, ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவர் ஊற விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறும் சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம். இப்படி வெளிய வந்துராது, கொஞ்ச நேரம் நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு, படி பார்க்கலாம். அக்கா அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறேன், இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிற கொள்ள போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சீவன அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்லை மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற? நான் சொல்றதா நல்லா இருக்கும் சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? ஊருக்குள்ள போய் நடமாட்டா இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாரா கடை உன்ன தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சரி போ. சரி. இன்னைக்கு தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களை நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் உருவாயும் கொடுத்தா? இத்த பூட்டி சுத்தி முத்தி பார், இதான் வழிப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறியே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க, புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத்த பிடிங்க, மறுபடியும் போறியா?
ஐயோ, நடுத்தெருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்து வந்து பா. இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயா பாக்கணும்? சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. அது வேற இருக்கா? நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஆய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அவங்களுக்காகத்தான் கொடி ஏத்தினேன். யாரவன்? எந்த ஊர் மைனர்? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிதாலேனா? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிட்டு வாங்குற. ஹே, ஊரா வந்து வந்தவங்களே, போய் நாங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல். நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம். ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். கதவு போட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏ டேய், இங்க வாடா. அம்மாப்பா, நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா, கையில் இருக்கிறது ஆடுதான்னே தெரியல. யோ நில்லியா, யாரியா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரியா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். உங்கிட்டே சொல்லலாமே. போலீஸ் கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு, போலீஸ் வா. காது கேக்குமா?